எஸ்டிஆர் 48 மூவியை பார்த்தீங்கன்னா சிம்பு ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சரித்திர கதையம்சம் கொண்ட திரைப்படம் அப்படின்ட்டு எப்போ தகவல் வந்துச்சோ அப்போ இருந்தே ரசிகர்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஹைப் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தேசிங் பெரியசாமி தான் இயக்குறாரு. இதுக்கு முன்னாடி துல்கர் சல்மான் நடிப்பில் தமிழில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்தை தேசிங் பெரியசாமி இயக்கியிருந்தார். இப்போ எஸ்டிஆரை வச்சு அவரோட 48th திரைப்படத்தையும் இயக்க இருக்காரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் மூலமாக நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் தான் தயாரிக்கிறாரு. இப்போ வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக்க இருக்காங்களாம். இந்த படத்துக்கு பட்ஜெட்டாக 100 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட்டாக போட்டிருக்காங்களாம். சரித்திர படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பட்ஜெட் வந்து கொஞ்சம் இழுக்குங்க. அதனால் இந்த படத்துக்கு ஒரு பெரிய தொகையை செலவழிக்கலாம் அப்படின்ட்டு கமல்ஹாசன் முடிவெடுத்திருக்காராம். பெரிய தொகையை செலவழிக்கிறதோட மட்டும் நிறுத்திக்காமல் கமல்ஹாசன் இந்த படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்திலையும் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. இந்த படத்தில் நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா இரட்டை வேடங்களில் நடித்து அசத்த இருப்பதாகவும் தகவல்கள் இருக்குது.